வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரெசிபி உன்னி அப்பம் தாங்க செய்ய போகிறோம். கேரளா ஸ்பெஷல் நெய் அப்பம்னு சொல்லுவாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கப்பு பச்சரிசி இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ரேஷன் பச்சரிசி, மாவு பச்சரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கப்பு தாங்க மெஷர்மெண்ட்டு. அரிசி 2 கப்பு எடுத்துருக்கேன். நான் வந்துட்டு கடையில் வாங்கின அரிசி தாங்க செய்கிறேன். மாவு அரிசிலாம் எதுவும் கிடையாது, சாதா பச்சரிசி தான். தண்ணி ஊற்றி ஒரு 4-5 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க, 10 நிமிஷத்தில் செய்திடலாம். பிக்னர்ஸும் ஈஸியாக செய்திருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நல்லா வாஷ் பண்ணியாச்சு, தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. 5 மணி நேரம் குறைவில்லாமல் ஊறணுங்க. மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். அரிசி நல்லா ஊறி வந்தால் தாங்க அப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன், அரிசி நல்லா ஊறி இருக்குங்க. இந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்லைங்க, வெல்லம் கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இது இருக்கட்டங்க, ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன், வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்துருக்கிறது நாட்டு சர்க்கரை, 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க, வெல்லம் கரைசல் ரெடியானால் போதும். வெல்லம் நாட்டு சர்க்கரையெல்லாம் டஸ்ட் இருக்குங்க, ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சரிசியில் தண்ணிக்கு பதில் வெல்லம் கரைசல் சேர்த்து தாங்க நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பச்சரிசியில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. சமையல் சோடா சேர்க்கும் போது நல்லா புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் 3 பழம் எடுத்துக்கிறேங்க. பெரிய பழமாக இருந்தால் 1.5 எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் கரைசல் ஆறிட்டு ரெடியாக இருக்குது. வெல்லம் கரைசல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி சேர்க்காமல் வெல்லம் கரைசலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாழைப்பழம் சேர்க்கறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. இந்த பச்சரிசி மாவு கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. எள்ளு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. எள்ளு உங்களுக்கு விருப்பப்பட்டால் லைட்டாக நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க, கட்டிகள் இல்லாமல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். எள்ளு உங்கள் விருப்பத்துக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். இது இருக்கட்டும்ங்க. ஸ்டவ்வில் குழி பணியாரம் கல் வச்சுருக்கேங்க. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் கூட ஆயில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டாக்கா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஆயிலே செய்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இதுக்கு பேரே நெய் அப்பம் தாங்க. நெய் சேர்க்காமல் இருக்க முடியுமா? 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மாவு 1 கிளாஸில் ஊற்றி நம்ம பணியாரம் ஊற்றும் போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. கரண்டியில் எடுத்து எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இது போல் மாவு கிளாஸில் சேர்த்து ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாக தேவைப்படுங்க. நம்ம அடுத்தடுத்து ஊற்றும் போது ஆயில் சேர்க்க தேவையில்லை, ஃபஸ்ட்டு டைம் ஊற்றுறதே போதுமானது. நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற போல தாங்க எண்ணெயை சேர்க்குறோம். குழி பணியார சட்டியில் செய்யும் போது நமக்கு ஷேப் அழகாக வரும், அதுக்காக தான் குழி பணியார சட்டியில் செய்கிறோம். கீழ்ப்பகுதியில் நல்லா வெந்து வந்திருக்குங்க, எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். மேல் பகுதியும் நல்லா வெந்து வரட்டும்.
கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இது தாங்க என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லா வெந்து வந்திருக்கு, எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்கு. எல்லா பணியாரமும் எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு ஊற்றிக்கலாங்க. நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க, ஆனால் வச்சு சாப்பிட முடியாது. தேங்காய் சேர்க்காமல் செய்தோம்னா நம்ம வச்சு சாப்பிடலாம், கெடாமல் இருக்கும். லோ மீடியம்னு மாற்றி மாற்றி வச்சுக்கணுங்க ஸ்டவ்வு, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாது, மேலே மட்டும் கலர் கொடுத்துரும். எல்லாமே எடுத்தாச்சுங்க, இப்போ அடுத்த ரவுண்டு ஊற்றிக்கலாம். ஆயில் நெய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த ஆயிலே இன்னும் ரெண்டு மூணு ரவுண்டு அப்பம் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு சைஸு கொஞ்சம் சின்னதாக தேவைன்னா சின்னதாக ஊற்றிக்கோங்க. உள்ளே நல்லா வெந்து வரணுங்க, ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் கலர் வரணும். இது போல் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுன்னா எடுத்துருங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நெய் எப்பவுமே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரெண்டு சாப்பிட்றவங்க நாலு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம வாழைப்பழம்லாம் சேர்த்து செய்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நல்லா புசு புசுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது போல் நெய் அப்பம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்து கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுட சுட நெய் அப்பம் ரெடி. தேங்க்யூ.